ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும் கொத்தமல்லி ஒரு இரநூத்தம்பது கிராமு இதை மாதிரி கட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எடுத்த கொத்தமல்லியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முறை சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாதான் ஃபுல்லாக அரைப்படும் கொத்தமல்லி சேர்த்தாச்சு கூட ரெண்டரை இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தூள் செய்விட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு முறை ஓட்டிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மைய இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் சாதம் குக்கரில் வேக வச்சாச்சு எப்பயும் நம்ம தண்ணி வைக்கிறதோட அரை கிளாஸ் மட்டும் கொஞ்சம் குறைவாக வச்சா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் ஒரு வானாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மலாட்டை சேர்த்துக்கு போகிறேன் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம் கொத்தமல்லியில் இருந்த தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா இழுத்துடுச்சு பாருங்கள் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா ஆப்ஷனல் தான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் மசாலாவோட பச்சை வாசனை அப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கலந்து விட போகிறோம் இப்போ சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க நம்மளோட கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு திருப்பியும் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் விடுங்க சுவையான கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் வாங்க ஒரு வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க திக்னஸ் இந்தளவுக்கு இருக்கணும் இதை ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூனுக்கும் குறைவாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா எல்லா வாழைக்காவோடையும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி இந்த மா இந்த அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா பைண்ட் ஆகிடும் வாழைக்கா கூட மசாலா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் மசாலாவோட கோட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம பண்ணுறதோட இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருந்தோம் வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாகவே ஃப்ரை ஆகிடும் இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கு ரொம்பவே சுவையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் புதினா ரைஸும் வழக்காக வருவலும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்